எனக்கு இந்த விருது தேவையில்லை என தூக்கி போட்ட பாலாஜி முருகதாஸ். அதற்கு ஆதரவு கரம் நீட்டிய அனிதா சம்பத். என்ன பிரச்சனை தெரியுமா? தமிழில் முன்னணி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பிக்பாஸ் நிகழ்ச்சி மக்கள் மத்தியில் மிகவும் பிரபல்யமானது. அதிலும் அந்த போட்டியாளர்களை வைத்து வரும் சர்ச்சைகள் எல்லாம் மிகவும் சகஜமான ஒன்று. கடந்த சில மாதங்களுக்கு முன் தான் பிக்பாஸ் சீசன் 4 முடிவடைந்தது. அதில் கலந்து கொண்ட ஆண் போட்டியாளர்களை விட பெண் போட்டியாளர்கள்தான் அதிகம் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டனர். அதிலும் குறிப்பாக அர்ச்சனா, சம்யுக்தா, அனிதா சம்பத் போன்றவர்கள் மிகவும் சர்ச்சைகளில் சிக்கினர். நிகழ்ச்சி முடிந்த பிறகும் கூட பல போட்டியாளர்கள் எந்த பேட்டிகளுக்கும் அனுமதி கொடுக்கவில்லை. இன்று வரை இவர்கள் பல சர்ச்சைகளில் சிக்கிக்கொண்டே இருக்கின்றனர். அதிலும் ஒரு போட்டியாளராக கலந்து கொண்டவர்தான் பாலாஜி முருகதாஸ். இப்போது கடந்த சில தினங்களுக்கு முன் நடைபெற்ற ஒரு பிரபல விருது நிகழ்ச்சியில் அவருக்கு விருது அளிக்கப்பட்டது. இப்போது அதன் ஒளிபரப்பு ஒரு முன்னணி சேனல் கடந்த ஞாயிறு அன்று ஒளிபரப்பினார்கள். அதில் பாலாஜி முருகதாஸ் விருதை வாங்கியதோடு மேடையில் சில யூடியூப் ரிவ்யூ செய்தவர்களை விமர்சித்துள்ளார். ஆனால் அதை கட் செய்து ஒளிபரப்பு செய்தார்கள். அதை பார்த்து கோபமடைந்த பிக்பாஸ் பாலாஜி, நாங்கள் எல்லாரும் உங்களோட விமர்சனங்களை இப்ப வரைக்கும் எதிர்கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்னோட 2 நிமிட விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? அப்படின்னா எனக்கு இந்த விருது வேண்டாம். நான் இதை திருப்பி கொடுக்கின்றேன். நான் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் முன்னுக்கு வந்தவன். எனக்கு இது வேண்டாம் என ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். அதை பார்த்த அனிதா சம்பத், கரெக்டாக சொன்னீங்க பாலாஜி, சீக்கிரம் இவங்களோட முகமூடி கலரப்போகுது. மற்ற போட்டியாளர்கள் தப்பாக பேசி பணம் கொடுத்து பேட்டியெடுத்த மேட்டரும் சீக்கிரம் வெளியே வரும். நேர்மையாக விளையாண்ட யாருமே நிகழ்ச்சி முடிந்த பிறகு பேட்டி கொடுக்கவில்லை. ஆனால் சில 20,000, 30,000 என பணத்தை பெற்றுக்கொண்டு பேசியிருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப நேரடியாக மோத முடியாமல் இப்படி கோழைத்தனமாக வெளியே வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நான் 85 நாள் உள்ளே இருந்ததை பெருமையாக நினைக்கிறேன். உங்களோடு இந்த முடிவுக்கும் நான் பெருமைப்படுகிறேன் என பதிவிட்டுள்ளார். மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிய எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.